யாரெல்லாம் வந்து வெயிட் குறைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, வெயிட் லாஸ் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் டயட் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சொல்ல மறந்துட்டேன், இப்போ ஒரு 4 நாளா நான் வந்து வெயிட் லாஸ்க்காக டயட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் பிரபு, ஜிம்மு ஜாயின் பண்ணிட்டேன், அதான் வந்து சொல்ல மறந்துட்டேன். நான் டயட் கோச் பக்கத்திலே இருக்காங்க, ஃபிட்னஸ் ட்ரைனர் இருக்காங்க, எனக்கு ஒரு 52 வரணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேராசைப்படுறேன். என்னோட மென்டல் ஹெல்த்தை வந்து சரி பண்றதுக்காக என்னோட பிசிக்கல் ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணி நீ ஆல்ரெடி ஃபிட்டாகாமல் இருக்க, என் கண்ணுக்கு நீ எப்பயுமே அழகாக இருக்க. வாழ்ந்து முடிச்ச ஒரு ஃபீலிங் வந்துருச்சு, அது ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு அதெல்லாம் எனக்கு தெரியல. இனிமே லைஃப் மாறுமா என்னன்றது எனக்கு தெரியல பிரபு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப நாளா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு வீடியோ தான். எஸ், நான் வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்காக டயட் பண்றேன். வெயிட் ஏத்தவும் இல்ல, வெயிட் இறக்கவும் இல்ல, ஜஸ்ட் டு ஸ்டே ஃபிட். சரி, ஓகே. இப்ப எனக்கு மட்டுமே வந்து நான் மட்டும் வெயிட் லாஸ் பண்ணணும், டயட் பண்ணணும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கஷ்டமா இருக்கும். இவங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்து டெம்ட் ஆகும். இப்ப ரெண்டு பேருமே டயட் பண்றோம் அப்படின்றனால பிரச்சனை இல்லை. இதுதான் வந்து நல்ல டைம், நம்ம வந்து வெயிட் வந்து குறைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். அண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், இப்போ ஒரு 4 நாளா நான் வந்து வெயிட் லாஸ்க்காக டயட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ல பிரபு, ஜிம்மு ஜாயின் பண்ணிட்டேன், அதான் வந்து சொல்ல மறந்துட்டேன். நான் ஜிம்முக்கு போறதை பத்தி என்னோட இப்போ ஃபர்ஸ்ட் டைம், நான் இப்போ ஆல்ரெடி போயிருக்கேன் பட் இப்போதான் வந்து ப்ராப்பரா போயிட்டு அந்த ஒரு ஃபுட்டு டயட்டு ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரா பண்றது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இது எனக்கு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நான் வந்து ட்ரை பண்ணுவேன்ல, ஒரு பிகினரா எனக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் நான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பழைய வீடியோஸ்லாம் இருக்குது, அது ஒரு 1 வீக்கில் நான் முடிச்சிடறேன், போட்டு முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் டயட் ரிலேட்டடான வீடியோஸ் ரேண்டமாக வந்து வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து நான் கொடுக்குறக்கு ட்ரை பண்ணுறேன். ஷார்ட்ஸும் வரும், லாங் வீடியோவும் வரும். ஆல்ரெடி நீ வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்க, இந்த டைம் வந்து ஜிம் போய் டயட்டும் இருந்து வெயிட் லாஸ் பண்ணுறேன். சரி, என்ன சேஞ்சுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருக்கக்கூடிய நம்மனால முடிஞ்ச ஹோம் வொர்க் அவுட்ஸ், ஸ்கிப்பிங், ஜம்பிங் ஜாக்ஸ், முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங், மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்டிக் வொர்க் அவுட்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய போட்டிருக்கோம். அந்த மாதிரி வீட்டில இருந்தே ஜிம் போகாம எப்படி ஒர்க் அவுட்ஸ் பண்ணி டயட்ஸ்லாம் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு 18 கிலோ நான் குறைச்சி நான் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன், எப்படிலாம் வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்கு, செக் பண்ணி பாருங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டிலேயே நம்ம வந்து ப்ராப்பரான டயட், நமக்கு வந்து டயட் கோச் பக்கத்திலே இருக்காங்க, ஃபிட்னஸ் ட்ரைனர் இருக்காங்க, அப்படி இருந்து நம்ம ஏன் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாது, நம்ம ஏன் அதை வந்து இன்னும் புது விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க கூடாது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி, இவங்க போகிற ஜிம்லேயே நானும் வந்து ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுங்க அப்படின்ட்டு. என்னால் பார்த்தீங்கன்னா ஜிம்மில் போயிட்டு கார்டியோ பண்ண முடியுது, பட் ஒரு 2 kg 2.5 kg 2.5 kg கூட லிஃப்ட் பண்ண முடியல. சோ அப்படிதான் இருக்குமா? சரி, அப்ப இது ஏன் பிரச்சனை இல்லை? ஓகே. இப்ப அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்டேட் ஆயிக்கலாம்னு இருக்கேன், அதுதான் விஷயம். ஸோ ஜிம்மில் போய் ஒர்க் அவுட்ஸ் என்னென்ன பண்ணுறேன், ஜிம் ஒர்க் அவுட்ஸ் கூட டயட்லாம் பண்ணி என்னோட பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் தெரியுது அப்படின்றதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் போயாச்சு. இன்னைக்கு 3 நாளாக டயட் தான் பண்ணிட்டு இருக்கேன், 1 கிலோ குறைச்சிட்டேன். என்னோட வெயிட் என்னன்னு கேட்பீங்க, நான் வந்து இப்போ 65 கிலோ வெயிட்டு அதிகபட்சமாக, லாஸ்ட்டாக நான் வந்து 56 kg வரைக்கும் குறைச்சிருக்கேன். பட் இந்த டைம் ஒரு முடிவோடு இருக்கேன், என்னன்னா என்னோட லீஸ்ட் வெயிட்டை பார்க்கணும், அதுதான் ஆசை. இவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு 52 வரணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேராசைப்படுறேன். பேராசை எல்லாம் இல்லை, சாத்தியம்தான். சாத்தியமா? பார்ப்போம், நடக்குதான்னு பார்ப்போம். எனக்கு வந்து நான் நார்மலாக வீட்டில இருந்து டயட்லாம் பண்ணி வீட்டில் என்னால் முடிஞ்ச ஒர்க் அவுட்ஸ் பண்ணியே என்னால் 74 என்னோட அதிகபட்ச வெயிட்டு. பிரெக்னன்சிக்கு அப்புறம் 74 56 வரைக்கும் என்னால் குறைக்க முடிஞ்சுது. இப்ப ஜிம் எல்லாம் போறோம், எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ஸ் போடுறோம், அதிகமா 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறாங்க என்ன ஜிம்ல. சோ அப்படிலாம் ஒர்க் அவுட் பண்றோம், வீட்டுல எனக்கு டயட் ஃபுட்டும் இவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சோ அப்படி பண்ணும் போது ஏன் நம்மனால அந்த 56 விட இன்னும் குறைச்சி பாடியில நல்லா டோனிங் பண்ணி பார்க்க சூப்பரா அந்த மாதிரி ஆகக்கூடாது? ஒரு நல்ல பிசிக் ரெண்டு பேருக்கும் வேணும், அதுக்காக வந்து நான் இவங்களை வந்து நம்பி ஜிம் ஜாயின் பண்ணிருக்கேன்.
ஸோ பார்க்கலாம், அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் ஷேர் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் புதுசாக கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலில் வெயிட் லாஸ் ரிலேட்டடாக, டயட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. வீட்டிலேருந்தே வெயிட் குறைச்சி நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் கொடுத்துருந்துருக்கீங்க. ஸோ அதனாலே நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டுட்ருப்பீங்க, டயட் வீடியோ ஏன் போட மாட்டீங்க, வெயிட் லாஸ் வீடியோ ஏன் போட மாட்டீங்கன்னு. ஒரு டைமில் எனக்கே வந்து ஒரு அந்த டிஸ்கனெக்ட் ஆகிட்டேன். நான் 2 days டயட் பண்ணுவேன், அப்புறம் 3rd day வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும். எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். நைட் டைம்ல ரொம்ப ஓவரா திங்க் பண்றேன் அப்படின்றப்போ அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, ஒரு ப்ரௌனி ஆர்டர் பண்ணி ஃபுல் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் ஃபுல்லா, அது எவ்வளவு கேலரிஸ் இருக்கும் நைட்ல சாப்பிட்டு அப்படியே பிரியாணி சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு என்னோட மென்டல் ஹெல்த்தை வந்து சரி பண்ணுறதுக்காக என்னோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணி எப்படி எப்படியோ பண்ணி கடைசியாக வந்து இப்போ ஓகே, இப்போ மென்டலி வந்து ஓகே. ஏன்னா நம்மளே வந்து இப்போ 1 வாரம் தான் பண்ணுறோம், அதுலேயே 2-3 தடவை நம்ம சீட் பண்ணிடுறோம். 3 days அப்புறம் பிரேக் ஆயிடுது, ஊருக்கு போயிட்டு வந்து அங்கே நல்லா சாப்பிட்றோம். அப்படி இருக்கும்போது என்னால் ஒரு ப்ராப்பரான ஒரு வெயிட் லாஸ் வீடியோவோ அந்த டயட் ரிலேட்டடான அட்வைஸோ எந்த மாதிரியுமே போடுறதுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை. இன்னொருத்தவங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? அதனால நான் வந்து அதனால தான் நான் கொடுக்கல. இனி வந்து நான் சீட் பண்ணாலுமே இன்னைக்கு சீட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வீடியோஸ் போடக்கூடிய ஆள் யார் நம்மளை என்ன செஞ்சிட போறா, நீ ஏன் இன்னைக்கு சீட் பண்ண அப்படின்னு கேட்க போறாங்க. அப்படின்றனால அப்படிதான் முன்னாடி நான் ஒரு ஜிஎம் டயட் பண்ணாலும் ஜிஎம் டயட் முடிச்சுட்டு ஒரு டே வந்து சீட் டே அப்படின்ட்டு என்னெல்லாம் சாப்பிட்றேன் அதெல்லாம் கூட நான் உங்களுக்கு காட்டுவேன். ஸோ அப்படி வந்து ஓரளவுக்கு நம்ம என்னெல்லாம் சீட் பண்றோம், என்னெல்லாம் சாப்பிட்றோம், என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்குது, வெயிட் கூடுதா குறையுதா, அதை நான் எப்படி ட்ராக் பண்றேன், அப்படியே எல்லா அப்டேட்டுமே நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதே மாதிரி இனி வந்து வீடியோஸ் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் 65 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 3 days ஜிம் போயிட்டு 4 days டயட் பண்ணுறனால எனக்கு ஒரு 1 kg குறைஞ்சிருக்கு. அது வாட்டர் வெயிட் தான் சொல்லுவாங்க, அதுதான் குறைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் குறையக்கூடிய வெயிட் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும், லேட் ஆகும். அதுக்கு நான் என்னென்ன எஃபோர்ட்ஸ் போடுறேன் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். இவங்க வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்காக டயட் பண்ணுறீங்களா நீங்கள்? சும்மா ஃபிட்னஸா இருக்க, ட்ரெஸ்ஸிங்க்கு கரெக்டா இருக்கணும், பாக்கறதுக்கு ஒரு ஆல்ரெடி ஃபிட்டா தான் இருக்க. இல்ல என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ஜிம்முக்கு போறேனா கம்மியாகுது. அதனால அந்த டயட் பண்ணி ஜிம்முக்கு போயிட்டே இருந்தா எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது வெளிய போகும்போது கொஞ்சம் ப்ளசன்ட் லுக் இருக்கும். அப்படிலாம் இல்லை, என் கண்ணுக்கு நீ எப்பயுமே அழகாக இருப்ப. எனக்கு அப்படி தோணும். உனக்கு அப்படி தோணுதா? சரி ஓகே. புதுசு புதுசா வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச, நான் வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்ச புது புது ரெசிபிஸ் அண்ட் மிக்ஸ் அண்ட் மேட்ச். நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங்க்கு எப்படி ஒரு பிளவுஸை வச்சு 5 sarees கட்டுவோம், அந்த மாதிரி ஒரு சப்பாத்தி இருக்குன்னா அந்த சப்பாத்திலே நம்ம 5 different varieties 5 different dishes வந்து நம்ம பண்ணி காமிப்போம். ஏன்னா நமக்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்கு. இப்போ ஓட்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓட்ஸ்லயே நான் வந்து 7 different types ஆஃப் ரெசிபிஸ் வந்து நான் ஷேர் பண்ணி இருந்திருப்பேன். இப்போ ஒரு ஓட்ஸ் எல்லாருக்கும் வந்து போர் அடிச்சிருக்கு, இந்த டயட்ல இருக்கீங்க ஏன் இப்படியே, எவ்வளவு நாள் உங்களால இப்படியே பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படிலாம் எங்களுக்கு கிடையாது. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டையே நமக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், டேஸ்டாவும் பண்ணிக்கலாம். டயட்னா நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது இல்லாம ஆயில் இல்லாம அப்படி கஷ்டப்பட்டுலாம் நீங்க டயட் பண்ணுன்னு அவசியம் இல்லை. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே நமக்கு ஏத்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆமா, அது நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கோம், டயட் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம். இன்னும் புதுசா வந்து கண்டுபிடிச்சு போட போறோம். வாழ்ந்து முடிச்ச ஒரு ஃபீலிங் வந்துருச்சு, அது ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு அதெல்லாம் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் பேட்சப் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஹோப் கிடைச்சது. சரி ஓகே, இனிமே நம்ம வாழ போற ஒவ்வொரு நாளுமே நமக்கு போனஸ் வாழ்க்கை தான், இன்னைக்கு டே நல்லா சந்தோஷமா முடிச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நீ தான் என்னை பாத்துக்கணும்னு சொல்ல வர. பாத்துக்கிறேன், இப்போ டயட்டா இருக்கட்டும், நான் வெயிட் குறைக்கணுமா கூட்டணுமா, நான் என்ன சாப்பிடணும், அந்த மாதிரி இவங்களுக்கு இவங்க ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்றாங்க சப்போர்ட் பண்றாங்கன்னா நான் ஓகே நான் பண்றேன். ஏன்னா எனக்கு தான், நான் தான் சொன்னல எனக்கு வாழ்ந்து முடிச்ச ஃபீலிங் வந்துருச்சு, அதுக்கப்புறம் வாழ்றது எல்லாமே போனஸ் வாழ்க்கை தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ இனிமே லைஃப் மாறுமா என்னன்றது எனக்கு தெரியல பிரபு. இவங்க வந்து அந்த மாதிரி என்னை வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க, நல்லா வெயிட் குறைக்க வைக்கலாம், வெயிட் குறைவேன், நல்லா அவனுக்கு டயட் ஃபுட்ஸ்லாம் இவங்க எனக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. 2 days சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். சுகர் கட் பண்ணிட்டோம், மில்க் கட் பண்ணிட்டேன் நான். ஸோ நான் ஜங்க் ஃபுட்ஸ் கட் பண்ணியாச்சு. வீக் எப்போ நமக்கு டயட்டோட சீட் ஃபுட்டு? இப்போதைக்கு இல்லை, இப்போதைக்கு அதை பிளான் பண்ணால் 4 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள சீட் ஃபுட் கேட்டீங்கன்னா தெரியாது. சரி, எனக்கு நச்சுரல் ஒர்க் அவுட் எனக்கு சொல்லி கொடுத்துறாங்க,
அதே மாதிரி டயட் ஃபுட்டும் இவங்க வந்து என்னென்ன சாப்பிடணும்னு பக்கத்துலேருந்தே கைட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக என்னால் யோசிக்க முடியல, புதுசாக எதுவுமே பழைய அளவுக்கு அந்த எனர்ஜி லெவல்லாம் குறைஞ்சி போய் இப்போதான் ஒரு ஸ்டெப் மேலே வந்திருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. வெயிட் குறைஞ்சா கான்ஃபிடன்ஸ் வந்துருமா? சரி ஓகேங்க. சரி ஓகே, யாரெல்லாம் வந்து வெயிட் குறைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, வெயிட் லாஸ் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் டயட் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் டயட் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒர்க் அவுட்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணுறேன், எப்படி நாங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம், வீட்டில் எப்படி இப்போ எனக்கு வெயிட் லாஸ், இவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் கிடையாது, இவங்களுக்கு வந்து வெயிட் இப்போ இருக்க வெயிட்டை விட லாஸ் ஆகாமல் மேனேஜ் பண்ணணும் தானே. சொல்லப்போனால் அவனுக்கு ஒரு வெயிட் கெயின் டயட் மாதிரி அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படிதான் அமையல, அப்போதான் அமையல, எல்லாருக்குமே புரியும். இப்போ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து கேலரி டெபிசிட்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் தான் கேலரி டெபிசிட்ல இருந்து வெயிட் குறையணும். ஸோ இவங்க ரெகுலர் ஃபுட்டு தான் எடுக்க போகிறாங்க, வெயிட் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா அதிகமாக கூட சாப்பிட்லாம், பட் நம்ம கணக்காக சாப்பிடணும். ஸோ எப்படி நாங்கள் வந்து அதை மேனேஜ் பண்ணுறோம், ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி ஒரு ஃபுட்டு குக் பண்ணோம் அப்படின்னா, போர்ஷன் கண்ட்ரோல் எப்படி, எனக்கு எந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன், எவ்வளோ கிராம்ஸ் எடுக்கிறேன் ரைஸ், இவங்க எவ்வளோ எடுக்கிறாங்க, அது இவங்களுக்கு சமைக்கக்கூடிய ஃபுட்டுலே நான் எப்படி வெயிட் லாஸ்க்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி சில டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் ப்ராக்டிக்கலாக இப்போ ரெகுலராக இப்போ நம்ம இந்தியன் கல்ச்சருக்கு எது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வீடியோஸ் போடுறாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும், அதை நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு த்ரீ டேஸ் பண்ணுவோம், நாலாவது நாள் கிவ் அப் பண்ணிடுவோம், முடியல அப்படின்னு சோர்வடைஞ்சிடும். ரெகுலர் ஃபுட்ஸை வச்சு நம்ம அந்த மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். எனக்கு வெயிட் குறைக்க முடியாது அந்த மாதிரி பயம்லாம் இல்லை பிரபு, எனக்கு எதுக்கிடா வெயிட் குறைச்சிக்கிட்டு எதுக்கிடா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு, அதனால தான் நான் விட்டுட்டேன். நல்லா சாப்பிட சந்தோஷமா இருந்துட்டு ஒரு நாள் செத்துடலாம்னு வந்துட்டேன். சரி இப்போ வந்து திரும்ப அந்த பழைய மோட்டிவேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்குடா வந்திருக்குடா. ஸோ திரும்ப வந்து வெயிட் குறைச்சி 52 இல்லைனாலும் ஒரு 55 அட்லீஸ்ட் வாய் ஓவரா பேசுவேன் அது எப்பயுமே போல. சரி எஃபோர்ட்ஸ் என்ன பண்றேன் அப்படின்றத செயல்ல காமிச்சு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். பை.